Hi friends, welcome back to Vega's Kitchen. இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் வச்சு ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு ஸ்ப்ரவுட்டடு தனியாக சாப்பிட பிடிக்காது, அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு அரை கப்பு பச்சை பயர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லை நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கு. இதை வந்து நம்ம வாட்டர் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நம்ம 1 டேக்கு ஸ்ப்ரவுட் பண்ண வச்சிடலாம். நான் வந்து இதை ஒரு வெசலில் வச்சு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கிறேன். ஸோ 1 டேக்கு இருக்கட்டும். 1 டே ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரை கப்பு அவல் எடுத்து வாஷ் பண்ணி நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக் அவல்னால ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு 1/2 hour கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தபோது இது நல்லா பர்ஃபெக்டாக ஊறி ரெடியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 1/4 கப்பு தக்காளி, 1/4 கப்பு கேரட்டு, 1/4 கப்பு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸ் பச்சை மிளகா, 1/2 கப்பு ஊற வச்ச அவல், 1 கப்பு மொளகட்டின பயிர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸு. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸு, கொடை மிளகா அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சிருந்த அவலை அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வரும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் ஸ்ப்ரவுட்டடை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா குவிக்காக பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். அது லெமன் பிழிஞ்சிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சர்விங் பவுலில் இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி கூட தூவிக்கலாம். தூவிட்டு மிக்ஸ் பண்ணி சர்விங் பவுலில் எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீகா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி இன்னும் நிறையா ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.